Hello friends, welcome to Anna Bhojan. Ellarku favorite ana parotta iniki eppadi seiradun paakalanga. Ipo or bowl la or tumbler thanni seithikalam. Ipo idu vandu 4 members ku correct ah irukkunga. Ipo alavu or 15 to 16 parottas varum. Adu kuda uppu or teaspoon seithikalam. Sakkara or 2 teaspoon. Sakkara seithana nalla color varunga parotta. Adukaga nama seithikalam, optional da. Ipo maavu seithikalam. First, நல்ல 5 கரண்டி மாவு எடுத்துங்க அதாவது ஒரு 1/2 kg மாவு ரெடி பண்ணி வச்சிருங்க அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்ப மாவு பிசைறாங்க இப்போ நல்ல சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சிருங்க அதுக்கு அப்புறம் 2 hours கழிச்சு இப்ப நம்ம பரோட்டா செய்யலாம் இப்ப ஒரு காட்டன் கிளாத் போட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க இப்ப மாவு வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு இப்ப வந்து இது நம்ம ஒரு 1/2 hour வந்து நம்ம தேய்ச்சு வெச்சிரலாம் அதாவது பரோட்டா சுடறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த மாதிரி நம்ம நல்லா லேசா தேய்ச்சு சுத்தி வெச்சிரலாம் பாயில் லேசா அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க கத்தியில இந்த மாதிரி நல்லா இப்படி நீளமா கட் பண்ணிக்கங்க இப்படி எல்லாத்தையும் இப்படி வந்து நீங்க ஜாயின் பண்ணிடுங்க அப்படியே ரோல் மாதிரி ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி எல்லா பரோட்டாஸையும் இப்படி நீங்க சுத்தி வச்சிட்டு அப்புறம் 1/2 hour கழிச்சு நம்ம பரோட்டா செய்யலாம் சுத்தி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த மாவு ரெடி பண்ண மாவை இப்படியே நம்ம சின்னதா அப்படியே கையிலே தட்டிக்கலாம் தேய்க்கணும் இல்லீங்க அப்பதான் நல்ல லேயர் லேயரா வரும் இப்ப கல் வந்து ஒரு சைடு நல்லா காஞ்சிட்டு இருக்கு அது நம்ம போட்டுக்கலாம் சுத்தி இப்படி எண்ணெய் விட்டுக்கணும் பரோட்டா நல்லா செவந்து வந்துச்சுங்க ரெண்டு சைடும் செவந்துச்சு நம்ம சுட்டோம் இல்லைங்களா அந்த பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம் அப்பதான் நல்லா லேயர் லேயரா வரும் சுவையான பரோட்டா ரெடி கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க